நட்புகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் 8வது அறிவியல் அழகு 22 தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் என்ற பாடத்திற்கான மதிப்பீட்டு வினாக்களுக்கு தான் நம்ம விடைகளை பார்க்க போகிறோம். மாணவ செல்வங்கள்லாம் சொல்லிக்கிறது சமூகவியல் பொறுத்த வரைக்கும், அறிவியல் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மார்க் கொஸ்டின் யூடியூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே போயிட்டு பாட தலைப்பு அடித்து டிஎம் சேனல் தமிழ் நடிச்சா வரும், பார்த்துக்குங்க. மாணவ செல்வங்களுக்கு கவனித்திருக்கு, நம்ம எல்லாருமே இப்போ கொரோனா அளவில் வீட்டில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ உங்கள் கையில் நீங்கள் அடிக்கடி சோப்பு போட்டு நன்கு கழுவுங்க. தேவை இல்லாமல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம். அப்படியே போனாலும் கட்டாயம் மூக்குக்கும் சேர்த்து முழுமையாக முகக்கவசம் போடுங்க. ஏன்னா முகக்கவசம் நமது உயிர் கவசம். வீட்டில் இருந்தாலும் கல்வி தொலைக்காட்சி நடத்தக்கூடிய பாடங்களை நல்லா கவனிச்சு படிங்க. மாணவ செல்வங்களுக்கு வந்து நான் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் குறித்து கொடுத்துட்டு போகிறேன். காரணம் எல்லாமே தமிழில் தான் இருக்குது. அந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு நாங்கள் ஷார்ட்டாக சொல்லிட்டால் நீங்கள் படிச்சுக்கிங்க ஒரு ஆர்வத்தில் தான் நான் சொல்கிறேன். அதற்காக நீங்கள் அதை மட்டும் படிக்காமல் ஒரு முறை பாடத்தை வந்து முழுமையாக ஆழ்ந்து படிங்க. அப்போ தான் ஆன்சர் எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு எளிமையாக இருக்கணும் வீட்டில் இருந்து படிக்கிறதுனால நான் அதை குறித்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு மார்க் கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் போய் பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிகச் சுருக்கமாக விடையிலே புவி வெப்பமடைதல் என்றால் என்ன, பக்கம் 274. இங்கே அந்த பிக்சர் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. புவி வெப்பமடைதல் கொடுத்துருக்காங்க. புவி பரப்பின் மீது ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்களா, உங்களுக்கு புவி வெப்பமயமாதல் என அழைக்கப்படுகிறது வரைக்கும் குறிச்சிக்கங்க. கேள்வி 2 பார்த்திங்களா, அழிந்து வரும் சிற்றினங்கள் என்றால் என்ன, பக்கம் 276. இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு பூமியிலிருந்து அப்படின்னு ஆரம்பிக்குது. பூமியிலிருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கம் வந்து மறைந்து போயிடக்கூடிய அபாயத்தில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள் எனப்படுகின்றன வரைக்கும் குறிச்சிங்க. அடுத்து கேள்வி 3 பார்த்திங்கன்னா, அழிந்து போன உயிரினங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக, பக்கம் 276. அதாவது அழிந்து போன விலங்குகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனோசர் மற்றும் டுடோ இது ரெண்டு தான் வரும். டைனோசர் மற்றும் டுடோ அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. கேள்வி 4 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழியும் தருவாயில் உள்ள இரண்டு விலங்குகளின் பெயர்களை கூறுக, பக்கம் 277. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பனிச்சிறுத்தை, வங்கப்புலி, ஆசிய சிங்கம், ஊதா தவளை மற்றும் இந்திய ராட்சத அணில் ஆகியவை இந்தியாவில் அழியும் தருவாயில் சில விலங்குகளாகுங்கிறது வரைக்கும் குறிச்சிங்க. அடுத்து கேள்வி 5 பார்த்தீங்கன்னா ICUN என்றால் என்ன, இது பக்கம் வந்து 280 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. IUCNங்கிறது இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் அப்படிங்கிறத எழுதிக்குங்க. அடுத்து சுருக்கமாக விடையிலே உயிர்கோள காப்பகம் என்றால் என்ன, பக்கம் 282. இங்கே கொடுத்துருக்காங்க அவங்களே உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. இந்த பேரா குறித்து படித்து எழுதிக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்பு என்றால் என்ன, பக்கம் 283. இங்கே கொடுத்துட்டாங்க அவங்களே தலைப்பை கொடுத்துட்டாங்க, திசு வளர்ப்புன்னு இந்த குட்டி பேராவை படித்து எழுதிக்குங்க. அடுத்து கேள்வி பார்த்தீங்கன்னா 3, அழியும் தருவாயில் உள்ள இனங்கள் என்றால் என்ன, இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக, பக்கம் 276 டு 277. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலும் ஆரம்பிப்பாங்க. சுற்றுச்சூழல் மாசுபாடு, காடு அழிப்பு இதுலேருந்து உங்களுக்கு தொடங்கி இந்த பக்கம் வந்து இது வரைக்கும் குறிச்சிங்க. அதாவது தருவாயில் உள்ள சில விலங்குகளாகும் இது வரைக்கும் குறிச்சிங்க. இந்த பக்கம் சுற்றுச்சூழல் மாசுபாடுலேருந்து ஆரம்பிச்சுட்டு அடுத்த படம் தான் உங்களுக்கு இருக்குது. இந்த சைடு வந்து இது வரைக்கும் சில விலங்குகளாக வரைக்கும் குறித்து படிச்சுங்க. அடுத்து கேள்வி 4 பார்த்தீங்கன்னா சிவப்பு தரவு புத்தகத்தின் நன்மைகளை எழுதுகின்றிருக்காங்க, பக்கம் 280. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சிவப்பு தரவு புத்தகத்தின் நன்மைகள் சொல்லிட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே படித்து எழுதிக்குங்க. அடுத்து கேள்வி 5 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 4 வன விலங்கு சரணாலயங்களை பட்டியலிடுக, பக்கம் 282. அதுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. இந்த அட்டவணை அப்படியே நீங்கள் படித்து எழுதிக்க வேண்டியதான். அந்த அட்டவணை அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்த கேள்வி 6 பார்த்தீங்கன்னா உயிர் வழி பெருக்கம் என்ற வார்த்தையால் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் இருக்கு, பக்கம் 283. இங்கே அவங்க தலைப்பையே கொடுத்துட்டாங்க, அதாவது உயிர் வழி பெருக்கம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சுற்றுச்சூழல் ஆரம்பித்து பின் சைடு பார்த்திங்களா உங்களுக்கு இது வரைக்கும் குறிச்சிங்க. அதாவது விலங்கினத்தையும் பாதிக்கின்றன அப்படிங்கிறது வரைக்கும் குறிச்சிங்க. அடுத்த கேள்வி 7 பார்த்தீங்கன்னா PPR என்றால் என்னென்று இருக்காங்க, இது பக்கம் 283 இருக்குது. பார்த்தீங்கன்னா மக்களின் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவிடுங்கிறது தான் உங்களுக்கு PPRங்கிறது. மக்களின் அப்படி ஆரம்பிச்சுட்டு ஆவணமாகும் அப்படிங்கிறது வரைக்கும் குறிச்சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விரிவாக விடையிலே காடு அழிப்பு என்றால் என்ன, காடு அழிப்பிற்கான காரணங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை எழுத சொல்லியிருக்காங்க. இது எப்பவுமே ரொம்ப இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான். இந்த கேள்வி பதில் எங்கே இருக்குன்னா 271 டு 274 இருக்குது. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிறதான் ஒரு பிக் க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா அதோட சைடு ஹெட்டிங் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கட்டகத்துக்குள்ளே எழுதிக்கங்க. நான் உங்களுக்கு இங்கே எழுதி காமிச்சிருங்க பாருங்கள். அதாவது காடு அழிப்பிற்கான காரணம் என்னென்னு கொடுத்துருக்கோம். வேளாண்மை அதிகரிப்பு, நகரமயமாதல், சுரங்கப்பணி, மரக்கட்டை உற்பத்தி, அணைகள் கட்டுதல், காட்டுத்தீ, புயல்கள் இதுதான் காரணம். இப்போ காடு அழித்ததுனால நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னா சிற்றினங்களின் அழிவு, மண் அரிப்பு, நீர் சுழற்சி, வெள்ளம், புவி வெப்பமயமாதல், வசிப்பிடங்கள் பாதிக்கப்படுதல். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டகத்துக்குள்ள தலைப்புகளை படித்து எழுதிக்கிங்க. அதன் பிறகு அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக எழுதுனா ஃபுல் மார்க் நீங்கள் தாராளமாக வாங்கலாம்.
அடுத்த கேள்வி ரெண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உள் வாழிட பாதுகாப்பு மற்றும் வெளி வாழிட பாதுகாப்பின் நன்மைகளை விவாதிக்க சொல்லியிருக்காங்க. பக்கம் 282 to 283. இப்போ 282 பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள் வாழிட பாதுகாப்பின் நன்மைகள் சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை படித்து எழுதிக்கங்க. அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளி வாழிட பாதுகாப்பின் நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதை படித்து எழுதிக்கங்க. அடுத்த கேள்வி 3 பார்த்திங்கன்னா ப்ளூ கிராஸ் பற்றி சிறு குறிப்பு வரைக பக்கம் 284 to 285. இங்கே பார்த்திங்கன்னா ப்ளூ கிராஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, அதாவது இந்த சைடு இதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் தொடங்கி இந்த பக்கம் வந்து அமைப்பின் செயல்பாடுகள் வரைக்கும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சென்டென்ஸ் எங்கே ஆரம்பித்து முடியுதோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கியம் ஆரம்பித்து ஒரு இடத்துல முற்று பெறும் இல்லையா, முற்றுப்பள்ளி வைப்போம் இல்லை, அது வரைக்கும் ஒரு பாயிண்ட். இப்போ வந்து பார்த்துருக்க பாருங்க, 1, 2, 3 இப்படி 4 போட்டு நான் அங்கங்கே உங்களுக்கு எங்கெல்லாம் ஒரு சென்டென்ஸ் முடிவடையுதோ அங்கெல்லாம் ஒரு புள்ளி வச்சுட்டு உங்களுக்கு பாயிண்ட்டை போட்டு காமிச்சிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 பாயிண்ட் வரும் இது வரைக்கும் எழுதிங்க. இது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் விரிவான விடைகள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான், நீங்கள் பார்த்து படிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வன உயிரிகள் பாதுகாப்பின் வகைகளை விவரின்றிருக்காங்க. இது பக்கம் 281 to 284 வரைக்கும், இது நான் உங்களுக்கு நோட்டில் எடுத்து நான் எழுதி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்க, அதாவது வன உயிரிகள் பாதுகாப்பு இரண்டு வகைப்படும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா உள் வாழ்விட பாதுகாப்பு. அந்த உள் வாழ்விட பாதுகாப்பில் பார்த்திங்கன்னா தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், உயிர் கோளங்கள் அதில் ஒரு 3 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வெளி வாழ்விட பாதுகாப்பில் பார்த்திங்கன்னா தாவரவியல் பூங்காக்கள், உயிரியல் பூங்கா, திசு வளர்ப்பு, விதை வங்கி, குளிரி விதை வங்கி, இது எல்லா கிட்டையுமே உங்களுக்கு பாடத்துக்குள்ளே இருக்குது. அந்த பாடத்துக்குள்ளே தான் நானும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு கட்டகத்துக்குள்ள தலைப்புகளை எடுத்து நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இதுக்கு தாராளமாக உங்கள் 3 மார்க் கொடுத்துருவாங்க. இதை எழுதிட்டு அப்புறம் இதன் பிறகு ஒவ்வொன்றையும் பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து சொல்லலாம். மாணவச்சலங்களே, நீங்கள் மாணவச்சலங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் கல்வித் தொலைக்காட்சியை பார்த்துட்டு பாடத்தை ஒரு முறை நீங்கள் ஆழ்ந்து படிங்க. ஆழ்ந்து படித்தா நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் சில மீத்திறன் குறைந்த மாணவச்சலங்கள் பலதில் கண்டுபிடிக்க தடுமாறுவீங்கன்னு தான் நாங்கள் அந்த மாதிரி 1 mark, 2 mark உங்களுக்கு நான் பக்க என்னோட சொல்கிறேன். உங்களுக்கு எளிமையாக கண்டுபிடிச்சி படிக்க வசதியாக இருக்கணும். மாணவ செல்வங்கள் தயவு செய்து வீட்டில் இருந்தாலும் உங்கள் உங்களோட பள்ளி படிப்பை நீங்கள் விட்டுறக்கூடாது. அதை டெய்லி நீங்கள் உட்காந்து தினசரி ஒரு 1/2 hour 1 hour படிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பாடத்தில் டவுட் இருந்தால் நீங்கள் என்னட்ட கேட்கலாம், நான் சொல்லுவேன். உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுங்கிறதுனால தான் நான் ஷார்ட்டாக பக்கைன்னு சொல்லி அந்த ஆன்சரை நான் குறித்து கொடுத்துறேன். படித்து காமிக்கிறது கூட கிடையாது. அப்படி படித்து காமிச்சா உங்களுக்கு வீடியோ பெருசாக போகுதுன்னு சில பிள்ளைங்க கஷ்டப்படுறீங்க, நெட்டு கிடைக்கலங்கிறீங்க. அதனால தான் நான் ஷார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எல்லாமே 1 mark உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் போட்டேன். நீங்கள் பாடத்தலை படிச்சுட்டு நீங்கள் போய் டிஎம் சேனல் தமிழ் போட்டால் வந்துடும். இப்போ நான் 2 mark and 5 mark குறிச்சிட்ருக்கேன். மாணவ சொல்லுங்களே, வீட்டிலே இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய அத்தனை வீடியோக்கும் உங்கள் வீட்டுக்கு வரும். உங்கள் வீட்டு தெரிய வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சொல்லுங்கள். வீட்டிலே இருங்க, பாதுகாப்பாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.